நாளை கூடுகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு. ஆன்லைன் சூதாட்ட தடை குறித்து விவாதிக்க கோரி மக்களவையில் திமுக கவன ஈர்ப்பு நோட்டீஸ். கோவையில் ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம். கார்ல் மார்க்ஸ் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு இடதுசாரிகள் கண்டனம். மதுரை விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முழக்கமிட்டவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். பழனிசாமி உள்ளிட்ட 5 பேர் மீது கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு. நாகை மற்றும் புதுக்கோட்டை மீனவர்கள் 16 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. மீனவர்களை மீட்டு தர ஒன்றிய மாநில அரசுகளுக்கு உறவினர்கள் கோரிக்கை. நாளை தொடங்குகிறது 850,000 மாணவர்கள் எழுதும் +2 பொதுத் தேர்வுகள். அச்சமின்றி பொதுத் தேர்வை எதிர்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். கர்நாடகாவில் 16,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. இந்திய ஜனநாயகம் பற்றி வெளிநாட்டில் பேசுவது நாட்டை அவமதிக்கும் செயல் என ராகுல் காந்திக்கு கண்டனம். பணிகள் நிறைவு பெறாத விரைவு சாலையை திறந்து வைத்தாரா பிரதமர் மோடி? ட்விட்டரில் வீடியோவை பதிவிட்டு நடிகர் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோர் கேள்வி. திருவாரூர் தூத்துக்குடியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடிகள் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த காவல்துறையினர். இந்தியாவில் ஒரே பாலின திருமணத்தை அனுமதிக்க முடியாது என ஒன்றிய அரசு திட்டவட்டம். கலாச்சாரத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல். சென்னையில் நடைபெற்ற பூனைகளுக்கான சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டிகள். ஆஸ்திரேலியா, ரஷ்யா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து கலந்து கொண்ட 200 பூனைகள். நடிகை நக்மாவிடம் 1,00,000 ரூபாய் ஆன்லைன் மோசடி. வங்கி கணக்கு விவரங்களை அப்டேட் செய்வதாக கூறி மோசடி செய்த சைபர் கிரைம் கும்பல். கோடையில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் சுற்றுலா தலங்களில் குவியும் மக்கள். படகுகளில் சவாரி செய்தும் இயற்கையான சூழலை ரசித்தும் உற்சாகம். அகமதாபாத் டெஸ்டில் இந்திய அணி 571 ரன்கள் குவிப்பு. அதிரடியாக விளையாடிய விராட் கோலி 186 ரன்கள் விளாசினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.